அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கு பயிற்சி நூல். அலகு 2 அமைப்புகள். அமைப்பை நிறைவு செய்க. இப்போ தொடர்ச்சியான அமைப்பு முறை, எந்த மாதிரியான அமைப்பு முறை வந்திருக்குன்னு பார்க்குறோம். இங்கே முதல்ல சதுரம் வந்திருக்கு, அடுத்து 2 வட்டங்கள், சதுரம் 2 வட்டங்கள், இதை எடுத்து நமக்கு சதுரம் வரும். இங்கே 2 முக்கோணம், 2 செவ்வகங்கள் இருக்குது. அப்போ இங்கே 2 முக்கோணங்கள் வரும், அதனால் நம்ம இங்கே முக்கோணத்தை வரைகிறோம். இங்கே ஒரு ஸ்டாரு, ஒரு சதுரம், ஒரு வட்டம் வந்திருக்கு. நட்சத்திர வடிவம், ஒரு சதுரம், ஒரு வட்டம். அதே மாதிரி இங்கே நட்சத்திர வடிவம், சதுரம், வட்டம். அப்போ இங்கே ஒரு நட்சத்திர வடிவம் வரும். இந்த இடத்துல இந்த அமைப்பை நம்ம பார்க்குறோம். இந்த அமைப்பில் முக்கோணத்துக்கு முன்னாடி வட்டம் வருது. அப்போ அதே மாதிரி இங்கே முக்கோணத்துக்கு முன்னாடி வட்டத்தை வரைகிறோம். ஒரு அம்புக்குறி டைரக்ஷனை காட்டுற மாதிரி ஒரு அம்புக்குறி. இது வந்து நேராக இருக்குது, அதை எதிர்ப்புறமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் நேராக இருக்குது, அதை எதிர்ப்புறமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே நேரான ஒரு அம்புக்குறியும் அதனுடைய எதிர்பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு அம்புக்குறியும் வரைகிறோம். இங்கே முக்கோணங்கள் வந்து மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணம் இந்த மாதிரியாக வந்திருக்கு. அப்போ இங்கே மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணத்தையும் வரைகிறோம். இங்கே வில்லு, வில்கள் வந்து கீழ் நோக்கிய ஒரு வில்லு, மேல் நோக்கிய ஒரு வில்லு, அது அரை வட்டத்தில் வருது இந்த வில்லு. அப்போ இதை தொடர்ச்சியாக இங்கே கீழ் நோக்கிய வில்லும் இங்கே மேல் நோக்கிய வில்லும் வரைகிறோம். இப்போ இந்த செவ்வகங்கள் பார்க்கும்போது இங்கே வந்து செவ்வகங்கள் கொடுத்துருக்குறாங்க. செவ்வகங்கள் வந்து இங்கே வந்து செங்குத்தாக இருக்குது, இது கிடைமட்டமாக இருக்குது. செங்குத்தாக இருக்குது, கிடைமட்டமாக இருக்குது. அப்போ செங்குத்தான செவ்வகமும் கிடைமட்டமான செவ்வகத்தையும் இங்கே வரைகிறோம். அடுத்து வரும் அமைப்பை தேர்ந்தெடு. இப்போ இந்த அமைப்பு முறையை பார்க்குறோம். இங்கே வந்து கோடுகள் வந்து கீழ் நோக்கி மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த கோடு இங்கே மேல் நோக்கி போன கோடு வந்து நமக்கு இங்கே கீழ் நோக்கி வரணும், இந்த பாக்ஸு. இப்போ இந்த மாதிரியான பிக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இதுதான் வருது. அப்போ இதை நம்ம டிக் பண்ணுறோம். இங்கே இந்த அமைப்பில் 2 புள்ளிகள் இருக்குது, அடுத்து ஒரு புள்ளி, அதாவது 2 வட்டங்கள் ஒரு வட்டம், 2 வட்டங்கள் ஒரு வட்டம், அந்த மாதிரியான அந்த பெட்டிகளில் வருது. அப்போ இங்கே ஒரு வட்டம் இருக்குது. இப்போ அடுத்த பெட்டியில் வந்து 2 வட்டங்கள் வரணும். செவ்வகம், நீள்வட்டம், சதுரம், வட்டம் இந்த அமைப்பு முறையில் வந்திருக்கு. செவ்வகம், நீள்வட்டம், சதுரம், வட்டம் வருது. அப்போ இங்கே செவ்வகம் தான் இங்கே வரும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அமைப்பை நிறைவு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்துக்கு கீழே 2 வட்டங்கள் இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒரு வட்டம், 2 வட்டம், அதுக்கு கீழே 3 வட்டங்கள் வருது. இங்கே ஒரு வட்டம், 2 வட்டம், 3 வட்டம், கீழே 4 வட்டங்கள் வருது. அப்போது இந்த அமைப்பில் வந்தீங்கன்னா கடைசியாக நமக்கு 5 வட்டங்கள் வரணும். ஒரு வட்டம், 2 வட்டம், 3 வட்டம், 4 வட்டம், 5 வட்டங்கள்னு இங்கே வரையணும். அமைப்பை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க. இந்த அமைப்பை பார்த்துட்டு கீழே இருக்கிற அட்டவணையை நிறைவு செய்யணும். இங்கே 3 குச்சிகளை, தீக்குச்சிகளை வச்சு ஒரு முக்கோணத்தை உருவாக்குறாங்க. இது கூட மறுபடியும் ஒரு 2 தீக்குச்சிகளை வைக்கிறாங்க, வச்சு இன்னொரு முக்கோணத்தை வரைகிறாங்க. அதாவது ஒரு முக்கோணத்துக்கு 3 குச்சிகள் தேவைப்படுது, இன்னொரு 2வதான முக்கோணத்துக்கு 5 குச்சிகள் தேவைப்படுது, 3வதான முக்கோணத்துக்கு 7 குச்சிகள், மேலும் 2 குச்சிகளை சேர்த்து இந்த முக்கோணத்தை உருவாக்குறாங்க. அப்போது ஒரு கூட ஒரு இன்னொரு முக்கோணம் நம்ம உருவாக்கணும்னா 2 குச்சிகள் நமக்கு தேவைப்படுது. அப்போ 4 முக்கோணங்கள் நமக்கு வேணும்னா 9 குச்சிகள் வேணும். 5 முக்கோணத்துக்கு 11 குச்சிகள், 6க்கு 13, 7 முக்கோணத்துக்கு 15, 8 முக்கோணத்துக்கு 17 குச்சிகள் தேவைப்படுகின்றன. அமைப்பை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே ஒரு அமைப்பு இருக்குது, இது வந்து சதுரம். இந்த சதுரத்துக்கு 4 தீக்குச்சிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு சதுரம் வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக 3 தீக்குச்சிகள் தேவை. அப்போது எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னொரு சதுரங்கள் தேவைப்படும்போது 3 குச்சிகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சதுரங்களின் எண்ணிக்கை, ஒரு சதுரத்துக்கு 4 குச்சிகள், 2 சதுரத்துக்கு 7, 3க்கு 10, அதாவது 3 குச்சிகளை அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ 4 சதுரங்கள் வேணும்னா 13 குச்சிகள், 5க்கு 16, 6க்கு 19, 7க்கு 21, 8க்கு 24. எண் அமைப்பை நிறைவு செய்க. எண்கள் வந்து 12, 16, 20. இந்த எண்கள் வந்து எவ்வளவு அதிகரிக்குதுன்னு முதல்ல பார்க்குறோம். எண்கள் வந்து 4 அதிகரிக்குது. இங்கே வந்து 12 சேர்ந்து 16, 16 4 சேர்ந்தால் 20. இப்படி எண்கள் 4 அதிகரிக்குது. அப்போ அடுத்தடுத்த எண்களுக்கு நாம் 4 அதிகரித்து போடுறோம். 20 சேர்த்த 24, 28, 32, 36. அடுத்து இங்கே 30, 37, 44 இந்த 3 எண்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து 7 கூடுதலாகிட்டே போகுது. அப்போ 30 37 இதோட 7 கூட்டினா 44. அடுத்த எண்களுக்கு நம்ம 7 கூட்டி போடுறோம். 44, 51, 58, 65, 72. இங்கே 46, 56, 66. இப்போ இதை பார்க்கும்பொழுது 10 இது கூடுதலாக போகுது. 10 அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ அடுத்த 10 நம்ம சேர்த்து அடுத்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறோம். 66 10 சேர்க்கும்போது 76, 86, 96.
இங்க 125, 135, 145 இங்கேயும் வந்து 10 அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப அடுத்த எண்களை நம்ம 10 அதிகரித்து போடுறோம். 125, 135, 145 அடுத்து வரும்போது 155, 165, 175, 185. இங்க 11 எண்கள் அதிகரிக்குது. இங்க 117, 128 ஆக 11 எண்கள் அதிகரிக்குது. ஒவ்வொரு இதுவும் 11 எண்கள் அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப 117, 128, 139 இது கூட 11 சேர்த்தா 150, அப்புறம் 161, 172, 183. இங்க 122 இதில் வந்து எண்கள் வந்து 5 அதிகரிச்சுட்டே போகுது. 122 5 சேர்த்தா 127, 127 5 சேர்த்தா 132, 5 அதிகரிக்குது. அப்போ நாம் 5 அதிகரித்து போடுறோம். 137, 142, 147, 152. இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா 150, 159, 99 எண்களாக அதிகரிக்குது. அப்போ 150, 159, 168, 177, 186, 195, 204. அமைப்பை கண்டறிந்து விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. இங்கே ஒரு அமைப்பு முறை கொடுத்துருக்காங்க. 3, 2, 4, 1, 6 அப்படின்னு இது ஒரு எண்களை கொடுத்துட்டாங்க. மேலே இருக்கிற கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இரண்டு எண்களையும் கூட்டி இங்கே போட்டிருக்காங்க. 3, 2 கூட்டினா 5, 2, 4 கூட்டினா 6. அதே மாதிரி நாமளும் இங்கே கூட்டி போகிறோம். 4, 1 கூட்டினா 5, 1, 6 கூட்டினா 7. அதே மாதிரி இந்த இரண்டு எண்களையும் கூட்டி மேலே போடுறோம். 6, 5, 11 ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் போடுறோம். 6, 5 கூட்டினா 11, 7, 5 கூட்டினா 12. இப்போ இந்த 11, 11 கூட்டினா 22, 11, 12 கூட்டினா 23. இப்போ இந்த இரண்டு எண்களையும் கூட்டினா 55 இங்கே மேலே போடுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 2, 3 கூட்டி இந்த முக்கோணத்தில் போட்டிருக்காங்க. அப்போ இந்த 3, 1 கூட்டினா 4, 1, 0 கூட்டினா 1, 5, 4 கூட்டினா 9 இங்கே இருக்குது, 4, 1 கூட்டினா 5. இப்போ இந்த 9 இந்த 5 கூட்டினா 14. அமைப்பை நிறைவு செய்க. இந்த அமைப்பு முறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 100, 90, 80 அதாவது 10 குறையுது, 10 குறையுது. அப்போ 10 நம்ம குறைச்சி போடுறோம். 80, 70, 60, 50 இந்த அமைப்பு முறையில் இங்கே லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதாவது கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் சேம் லெட்டராகவே இருக்குது. ஏன்னா ஏவோட கேபிட்டல் ஸ்மால், பி சி டிஇ எஃப்னு போட்டுரும். எண்கள் மட்டும் அதிகரிச்சுட்டே போகுது. எண்ணூறுக்கள் 1, 2, 3, 4, 5, 6 இதில் எண்கள் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரே எண், இடையில மட்டும் ஜட்ன்ற லெட்டர் வருது. அதே மாதிரி தான் எங்கேயும் எண்கள் மட்டும் அதிகரிச்சுட்டே போகுது, நடுவில் இருக்கிற அந்த இசட்ன்ற எழுத்து அப்படியே இருக்குது. அப்போது இங்கே 1, இது 2, இது 3, 4 அப்போ அந்த இசட்ன்ற எழுத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 4 போடுறோம். இங்கே 5, இது 6. இங்கே 90, 190, 290 ஆக இங்கே 100 அதிகரிச்சுட்டே போகுது. 100 அதிகரிச்சுட்டே போகுது. 90, 190, 290, 300, 400, 500. இங்கே 6A, 5B, 4C எண்கள் மட்டும் குறையுது. ஒரு ஒரு எண்ணாக குறையுது, ஒன்றொன்னா குறையுது. லெட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸ் போகுது. லெட்டர்ஸ் மட்டும் அடுத்தடுத்த லெட்டர்ஸாக போகுது. அப்போது எண்களை மட்டும் குறைச்சி போடுறோம். 6, 5, 4, 3, 2, 1 லெட்டர்ஸு ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர்ஸாக வருது. டிஇஎஃப் கேபிட்டல் லெட்டர்ஸில் போடுறோம் எஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 65A, 60A, 55A எண்கள் மட்டும் 5, 5 குறையுது. எழுத்து அந்த லெட்டர் மட்டும் அப்படியே இருக்குது. அப்போது எண்களை மட்டும் நம்ம 5, 5 குறைச்சி போடுறோம். இப்போ 55A, 50A, 45A, 40A இங்கே ஏபிசிடி லெட்டர்ஸ் அடுத்தடுத்த லெட்டர்ஸ்க்கு போகுது. எண்கள் மட்டும் குறையுது, ஒன்றொன்னா குறையுது. இங்கே 10, 9, 8 அப்போ லெட்டர்ஸை நம்ம அடுத்தடுத்த லெட்டர்ஸ் போட்டுரும். ஏபிசிடிஇஎஃப்னு போட்டுரும். எண்களை மட்டும் ஒன்றொன்னா குறைச்சி போடுறோம். 10, 9, 8, 7, 6, 5 வரும் வினாக்களுக்கு விடையலை. எண் அமைப்பை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ இந்த எண் அமைப்பை பார்க்குறோம். இதெல்லாம் 100 அதிகரிச்சுட்டே போகுது. 1700 அதோட 100 அதிகரித்து 1800, 1900, 2000, 2100 இங்கே
2650 2750 2850 இங்கே எண்கள் வந்து 100 100 ஆக அதிகரிச்சுட்டே போகுது அப்போ அடுத்த எண் வர எண் 100 அதிகரித்து போகிறோம் 2950 3050 இங்கே 4760 4770 அப்போ இங்கே எண்கள் வந்து 10 10 தான் அதிகரிக்குது 4780 அப்போ 10 அதிகரித்து போடுறோம் 4790 4800 அமைப்பு முறையை உற்று நோக்கி விடுபட்ட எண்களை எழுதுக. இந்த அமைப்பு முறையில் வந்து 50 50 அதிகரிச்சுட்டே போகுது 200 250 அப்போ 300 350 400 450 இங்கே 1000 4000 கொடுத்துருக்காங்க அப்போ 1000கள் அதிகரிக்குது 1000 2000 3000 4000 5000 6000 ஒரு வகுப்பில் இருந்த மாணவர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை சிறார் படம் பார்ப்பதற்கு ஒரு வரிசைக்கு 6 பேர் வீதம் அமர வைக்கப்பட்டனர் ஒரு வரிசைக்கு 6 பேர் அமர வச்சிருக்காங்க இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அப்புறம் அவங்க எல்லாம் சரியா தான் உட்கார்ந்துருக்காங்க அவங்க எல்லாரும் சரியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக 1 2 3 சொல்றாங்க அப்போ முதல் வரிசையில் இருக்கிறவங்க கடைசியா 6 முடிக்கிறாங்க ரெண்டாவது வரிசையில் இருக்கிறவங்க 12 முடிக்கிறாங்க மூன்றாவது வரிசையில் இருக்கிறவங்க 18 முடிக்கிறாங்க அப்போ அடுத்த வரிசையில் இருக்கிறவங்க கடைசியா எந்த எண்ணில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து 6 6 அதிகரிச்சுட்டு போகுது 6 12 20 18 அப்போ இது 6 6 அதிகரிச்சுட்டே போகுது 6 12 18 அப்போ அடுத்து வரவங்க வந்து 24 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க